ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 19/4/2020 ஞாயிற்றுக்கிழமை சுஸ்திஷி சார்வரி வருஷம் உத்தராயணம் வசந்த ரது மேஷ மாசம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் துவாதசி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலமான தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு சத்துர் கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தோன்ற போறது. ஏதோ ஒரு நல்ல தகவல் கிடைத்து ஆனந்தம் அடைய போறீர்கள். எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. அதிர்ஷ்ட தகவல்கள் நாடி ஓடி வரப்போறது. இந்த சமயத்துல இந்த மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்ததே அப்படிங்கக்கூடிய சந்தோஷத்தை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. நல் வாழ்த்துக்கள். தெளிவான மனமும் பொலிவான முகமும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியின் நாதன் உங்களது ராசியிலேயே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகக்கூடிய தினமா அமைய போறதோ, லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது ரிஷப ராசி பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்துல இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு உயரிய சிந்தனையானது வெற்றியை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி ஓடி வரப்போறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினத்திலே அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுறது. படிப்பை கொடுக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது மிதுன ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுறது. உங்களது நினைவாற்றல் பளிச்சிட போறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் விழுக்காடுகள் மதிப்பெண்கள் பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் நாடி வர்றது. மாணவ செல்வங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நல் வாழ்த்துக்கள். பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் விரயஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதும் இன்றைய தினத்தில கூடுதல் பொறுமை கூடுதல் நிதானத்தோட செயல்படுங்கோ. அரசாங்கம் விதிக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து சட்ட திட்டங்களை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நமக்கும் நன்மையை தரும், நமது குடும்பத்தாருக்கும் நன்மையை தரும், நாமும் நமது குடும்பமும் நன்மையை பெறும் பொழுது நாடும் நன்மையை பெறும் அப்படிங்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனைக்கு வாங்கோ. நல் வாழ்த்துக்கள். அன்பு
பண்பு பாசம் மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்ற போகிறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. புதிய தகவல்கள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு உங்களது திறமைகளை உங்களது சாதனைகளை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. அரசு துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமும் தெளிவான மனமும் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் வெளிச்சிட போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் இந்த கொரோனா 144 சட்டத்திட்டங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லோரும் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். உணவு பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்திடுங்கோ. வாட்டுக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நண்பர்கள் மூலமான தொலைபேசி மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. குடும்பங்களுடைய எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நன் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் குடும்பஸ்தானத்தில் கேது பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. அரசுத்துறை கொடுக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடக்கிறது உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. நல் வாழ்த்துக்கள். திட்டங்களை விட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கக்கூடிய தனு ராசி பக்த கொடிகளே, தனு ராசி பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. உங்களது ராசி நாதன் தனஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை எப்படி நாம் சிந்திப்பது எப்படி சந்திப்பதுங்கக்கூடிய ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டாலும் கால நேரங்களை திட்டமிட்டு பயனுள்ள வகையில் திட்டமிடுறது நல்லது. நல் வாழ்த்துக்கள். மகத்தானே மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி பக்த கொடிகளுக்கு மனதில் பலவிதமான அழுத்தங்கள் தோன்றது. எந்த விதமான மனச்சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை திட்டமிடுங்கோ. காலை நேரத்தில் உடற்பயிற்சி, பிறகு ஆன்மீக ரீதியான பிரார்த்தனைகள், குடும்ப ரீதியான உதவிகள் அப்படிங்கக்கூடிய விஷயங்களோட திட்டமிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ. மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்பது, மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை கேட்பது, மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பதற்கு நேர காலங்களை ஒதுக்குங்கோ. நல் வாழ்த்துக்கள்.
குணம் மிக்க கும்ப ராசி பக்த கோடிகளே, கும்ப ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. எந்த பாடத்திட்டங்களையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்கோ. ஒப்பீடுகளை தவிர்க்கிறது நல்லது. சஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. எந்த சூழ்நிலைகளையும் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்கோ. எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுறது அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாட்டுகள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி பக்தகுடிகளுக்கு உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசி நாதனோட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மீன ராசி பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது நெடுநாளைய முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் தோன்ற போகிறது. இந்த சமயத்தில் எங்கு பார்த்தாலும் கொரோனா பற்றிய சிந்தனைகள், ஊரடங்கு உத்தரவுகள், இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி வீடு மனையை பற்றி சிந்திப்பது அப்படிங்கக்கூடிய சிந்தனை தோன்றினாலும் சிந்தனைக்கு தோஷமில்லை அப்படிங்கக்கூடிய சிந்தனையும் நாம் சிந்திக்க முடிகிறது. சில சமயங்களில் சில வாய்ப்புகள் உங்களை நாடி வரும்பொழுது அந்த வாய்ப்புகளை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நல் வாட்டுகள். அனுகிரகமே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.